கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம். இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஜாதிகளை தூண்டி விட்டு பிளப்பை நடத்துவது, இதுதான் திமுகவினுடைய 70 ஆண்டு கால திராவிட அரசு. அவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கு. 2026 வரைக்கும் R.S.Bharathi அவர்களும் கனிமொழியும் காத்திருக்கணும். 2026 வரைக்கும் அலாரம் வச்சு கேலண்டர்ல எழுதி வச்சுக்கிட்டோம். பெரியார் சிலையை நீங்க அகற்றலன்னு சொன்னீங்களா இல்ல அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது முக்கியமான அண்ணே, ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம். இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு வெளியே யார் இருக்க வேண்டும், மற்ற தலைவர்கள் தமிழகத்துல எங்க இருக்கணும், பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா நீங்க திருச்சி பொதுக்கூட்டத்துல நம்ம பேசியிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை 2026 மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சினா என்ன, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிற்கும், மக்கள் அந்த சாய்ஸுக்கு ஓட்டு போட போகிறான். அதனால் இவர்கள்னா பயந்து பேசிகிட்டு இருக்கா. திமுகவை பொறுத்தவரை அவருடைய நாட்கள் என்னப்பட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏன்னா அது ஒரு டாக்ஸிக் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியே ஒரு விஷம். மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஜாதிகளை தூண்டி விட்டு பிளப்பை நடத்துவது, இதுதான் திமுகவினுடைய 70 ஆண்டு கால திராவிட அரசியல். இதில் எந்த ஒரு பெருசும் கிடையாது. எல்லா இடத்துலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா பாயிண்டோட பேசுகிறேன். தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குன்னு பேசுகிறோம். எல்லா ஓட்டைகளையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். ஆனால் மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு இந்து எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, என்னையும் உட்பட. அதே நேரத்தில் அந்த இந்துக்கு அவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கு. அந்த சாய்ஸை நம்ம கொடுக்குறோம். அது ஜனநாயக ரீதியிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது 2026 செய்து காட்டுவோம். R.S.Bharathi அவர்களும் கனிமொழியும் காத்திருக்கணும். 2026 வரைக்கும் அலாரம் வச்சு கேலண்டர்ல எழுதி வச்சுக்கிட்டோம். 2026 தேர்தல் முடிந்த பிறகு அது நடக்கத்தான் போகுது.